பிரைஸ் லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மை விட ஆசீர்வாதமா இருக்கவங்களை பார்த்து நம்ம எப்படி பொறாமைப்படாமல் இருக்கிறது, அப்படி ஒருவேளை நம்ம பொறாமைப்பட்டா நமக்கு வர ஆசீர்வாத குறைவுகள் பத்தியும் பிரச்சனைகள் பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ஒன் கண் பொறாமை பத்தி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது வந்து என்ன அப்படின்னா, நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்களை பத்தி நம்ம வந்து பார்த்துப்போம். இன்னைக்கு நம்ம ஒருவேளை நமக்குள்ள பொறாமைகள் இருந்துச்சுன்னா அந்த பொறாமைகளை நம்ம வந்து எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றத பத்தி முக்கியமா வசனத்தின் ஆதாரத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை வந்து நீங்க மறக்காம அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து கிறிஸ்தவ குரூப் உங்கள்ட்ட இருந்தாலும் சரி, இயேசுவை அறிந்தவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு இல்லாட்டினாலும் அந்த வீடியோவை நீங்க அனுப்புறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுக்காகவே நீங்க வந்து அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுவோம், பொறாமலாம் நம்ம யாரையும் பார்த்து பண்ணக்கூடாது, என்கிட்டலாம் பொறாமே இல்லை, அதனால எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கேன், பொறாமலாம் படக்கூடாது அப்படின்னு நம்ம ஈஸியாக அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா அப்படின்னா நானும் யாரையும் பார்த்து பொறாமப்படல அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் வந்து உண்மையாமே இருதயத்தின் ஆழத்தில் இருதயத்தை ஆறாயிரரூபா தேவன் தான் அவருக்கு வந்து தெரியும். இன்னைக்கு நமக்குள்ள பொறாமை இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை, நம்ம ஆண்டவர் வந்து எப்படி அதை ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அந்த வழிகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம்னா போதும், நம்ம ஈஸியாக வந்து பொறாமையை ஜெயிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மூன்று விதமாக நமக்கு வந்து பொறாமைகள் வரும். ஒன்று, தேவன் ஆசீர்வதித்த மனிதன் மேல் நமக்கு ஒரு பொறாமை வரும். அதாவது அவங்களும் நம்மளை போலவே சபைக்கு வருவாங்க, அவங்களும் நம்மளை ஆராதிக்கிற தேவனையே ஆராதிப்பாங்க, நானும் அதே தேவனை தானே ஆராதிக்கிறேன், நானும் அதே சபைக்கு போகிறேன், எல்லாருனா நானும் அவங்கள மாதிரியே தானே இருக்கேன், ஆனால் ஏன் அவங்கள மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி வருகிற ஒரு பொறாமை. ரெண்டாவது குரூப் என்ன அப்படின்னா, துன்மார்க்கள் மேல் வரும் பொறாமை. அதாவது சொல்லுவோம்ல, நான் இவனா பண்ற பாவத்துக்கு இவனே இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு துன்மார்க்கள் மேல் வருகிற ஒரு பொறாமை. அதுக்கு அடுத்து மூணாவது குரூப் என்ன அப்படின்னா, அவங்க இயேசுவா வந்து அந்த இயேசுவா அவங்க ரசிக்கப்படாதவங்களா இருப்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அதே சமயம் துன்மார்க்கன் மாதிரி பாவமும் செய்யல, ஆனா அவங்க நல்லா தானே இருக்காங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் அவங்களுடைய லைஃப் நம்மளை விட நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மேல் வருகிற ஒரு பொறாமை. இப்ப இந்த மூன்று கேட்டகரி பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல துன்மார்க்கள் மேல் நம்ம வந்து வருகிற பொறாமையை பத்தி பார்க்க போறோம். நீதிமொழிகள் 24:19-20. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். இதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ துன்மார்க்கன் பார்த்து பொறாமப்படுறதுக்குலாம் அங்கே ஒண்ணுமே இல்லை, ஒருவேளை துன்மார்க்கன் வந்து உன்னை விட நல்லா செழிப்பா இருக்கமா தெரிஞ்சாலும் அவனுடைய விளக்கு சீக்கிரத்தில் அணைஞ்சு போயிடும், அவனுக்கு வந்து நல்ல முடிவே இருக்காது. இன்னைக்கு வேணா வந்து நல்லா வந்து பெரிய ஷைன் பண்ற மாதிரி இருக்கலாம், ஆனா வந்து துன்மார்க்கன் நல் முடிவு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி ஒரு வசனம் பார்க்க போறோம், சங்கீதம் 37:1-2. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். இந்த இடத்துல அப்படிதான், அந்த இடத்துல ஆண்டவர் விளக்கு மாதிரி அவங்க அணிஞ்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நியாயக்கேடு செய்கிறவர்மேல் இப்ப இவ்வளவு கெட்டது பண்ணி இவ்வளவு நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டோன்னா ஆண்டர் சொல்றாரு, அவங்க புல்லு மாதிரி சீக்கிரம் வாடி போயிருவாங்க. எப்படி புற்கள் வந்து ரொம்ப நாள் வந்து புல்லுலாம் வந்து இருக்காது, சீக்கிரம் வந்து வாடி போயிரும், அந்த மாதிரி வந்து சீக்கிரமா அவங்க அறுப்புண்டு போயிருவாங்க, வாடி போயிருவாங்க அப்படின்னு வந்து ஆண்டர் சொல்றாரு. அதாவது ஆண்டர் வந்து ஒரே ஒரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவ்வளவு கெட்டது பண்ணியும் நல்லா இருக்காங்களே, இவ்வளவு கெட்டது பண்ணியும் மேல மேல உயர்ந்துட்டே போறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆட்களை பார்த்து, ஒரு துன்மார்க்கரை பார்த்து, ஒரு நியாயக்கேடு செய்கிறவங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட தேவையில்லை, ஏன்னா அவங்க சீக்கிரத்துல அழிஞ்சு போக போற மனுஷங்க தான், அதனால அவங்கள பார்த்து பொறாமப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 3:31. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க, இவங்க யார் அப்படின்னா கொடுமையுள்ளவன், அதாவது அடுத்தவங்களை வந்து அதிகமாக வந்து கொடுமைப்படுத்தி அடிதடி வழிப்பறி கொலை கொள்ளை இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது எப்படியாவது அடுத்தவங்களுடைய இதை வந்து அபகரிக்கணும், அடுத்தவங்களை விட்டு நம்ம வந்து மேலே போயிடணும், அந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இவங்களை பார்த்து பொறாமையும் பட வேண்டாம், இவங்களுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த அடிதடி கொலை கொள்ளை வழிப்பறி இந்த மாதிரி இது பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தந்திரமாக செயல்படுறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க, அந்த
அந்த மாதிரி எல்லாருமே கடைசியில் அவங்களுக்கும் ஒரு பெரிய அழிவு தான் வரப்போகுது, அவங்களும் தண்டனைக்கு வந்து தப்ப போறதில்ல. அதனால அவங்களுடைய வழிகள்லாம் எதையும் சூஸ் பண்ணி நீங்க வந்து மேல போகணும்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீதிமொழிகள் 24:1-2, கொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். இந்த மாதிரி ஆட்கள் கொள்ளாத மனுஷன் மேல இவங்களை பார்த்தையும் நீங்க வந்து பொறாமப்பட வேண்டாம், அவங்க கூட இருக்கக்கூடாதான். ஏன் அப்படின்னா அவங்க எப்பயுமே அடுத்தவங்களை எப்படி கெடுக்கணும், அடுத்தவங்களை என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்கிங்லேயே இருப்பாங்க. அதாவது யாரை மந்திரம் வச்சு கெடுக்கலாம், இந்த மாதிரி நம்ம மந்திரம் வச்சு அடுத்தவங்களை கெடுத்துக்கிட்டே நம்ம முன்னேறும் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. முதல் நம்ம பார்த்த கேட்டகரி அந்த கொடுமையில வந்து பிசிக்கல் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கையினால ஏதாவது அடிதடி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு, அதாவது அவங்க வந்து தந்திரம், அந்த தந்திரமா யாரை விட வைக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சு கைகள்னால வந்து அவங்க வந்து எல்லாரையும் கொடுமைப்படுத்த நினைப்பாங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்திரத்துக்கு போவாங்க, ஆவிகள்கிட்ட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த குட்டி பிசாசுகள் இதுகள்லாம் வச்சு நம்ம இந்த மனிதர்களை கீழே இழுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷர் வந்து எப்பயுமே அடுத்தவங்களை கெடுக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களோடையும் நம்ம வந்து இருக்கக்கூடாது, இவங்களை பார்த்து நம்ம பொறாமையும் படக்கூடாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ஆவிகள்லாம் திருப்பி இவங்களை வந்து அடிக்க தான் செய்யும். அதனால ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நம்ம இந்த மனுஷங்களை பார்த்து பொறாமப்பட தேவையில்லை. தந்திரங்கள் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, மந்திரங்கள் பண்ணுறவங்களாலும் சரி, இவங்களை பார்த்து நம்ம பொறாமைப்பட தேவையில்லை. ஏன் நம்ம தந்திரங்கள் மந்திரங்கள் பார்த்து நம்ம பெருசா வந்து பொறாமப்பட தேவையில்லை அப்படின்னா என்னாகமும் 23:23, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நேரத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பவம் வந்து நடக்கும். அதாவது பாலாக் அப்படின்ற ஒரு அரசர் இருப்பாரு, அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து முதல்ல ஒரு கூட்டம் இருப்பாங்க, பிசிக்கல் ஃபோர்ஸை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க வந்து நேரடியாகவே நம்மளோட சண்டை போடுவாங்க, இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்கள கூட நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நம்பிடலாம், யார் எதிரையும் கண்டுபிடிச்சலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த பாலாக் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க நமக்கு பின்னாடி இருந்து செயல்படுவாங்க, ஏதாவது ஒரு ஆவி அனுப்பணும், யாரையாச்சும் வச்சு சபிக்க வைக்கணும், இந்த மாதிரி இது வந்து நமக்கு தெரியவே தெரியாது, யாருப்பா நமக்கு இது பண்ணுறா, யார் நமக்கு எதிரின்னே தெரியாது, அந்த மாதிரி பண்ணுறவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஆட்களை பார்த்து நம்ம பொறாமப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா யாக்கோபுக்கு விரோதமான மந்திராவதம் இல்லை, இஸ்ரவேல் விரோதமாக குறிச்சதும் இல்லை. நம்ம உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நமக்கு மந்திராவதம் குறி சொல்லுதல் இதெல்லாமே எதுவுமே செய்யாது. ஒருவேளை நம்மளை வந்து அதை அட்டாக் பண்ணலாம், ஆனால் நம்மளை மேற்கொள்ள ஆண்டவர் வந்து ஒரு காலம் வந்து விட மாட்டார். கடைசியில் என்ன ஆகும்னா பாலாக் வந்து தோத்துருவார், அவர் வந்து சபிக்கணும், இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கணும், இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி சபிக்கணும், அது ஒரு தீக்கதசியை வச்சே சபிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அவருடைய பிளான் எதுவுமே ஒர்க்அவுட்டாக மாறிடும். இப்போ நம்ம முதல் கேட்டகரி பற்றி பார்த்தோம், துன்மார்க்கள் மேல் பொறாமை கொல்ல அவசியமே இல்லை, ஏன்னா அவங்க விதைச்சதை கண்டிப்பாக வந்து அறுக்க போகிறாங்க, இவ்வளோ கெட்டது பண்ணியும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட தேவையில்லை, சீக்கிரத்தில் அவங்களுடைய விளக்கை வந்து அணைந்துப்போம். இப்போ ரெண்டாவது கேட்டகரி, இது கொஞ்சம் வித்தியாசமான, இது தேவன் ஆசீர்வதித்த மனிதன் மேல் வரும் ஒரு பொறாமை. இந்த இடத்துல தான் நம்ம அனைவரும் வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வந்து எச்சரிக்கிறார். முதல் உள்ளது ஆண்டவர் வந்து சாஃப்டாக சொல்கிற மாதிரி, துன்மார்க்கன் மேலாம் நீ பொறாம போற அளவுக்கு ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு வந்து ஆண்ட சொல்றாரு. இந்த ரெண்டாவது பாயிண்ட், தேவன் ஆசீர்வதித்த மனிதன் மேல் ஒரு பொறாமை. ஆண்டவரே ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா நம்ம அவங்க மேல கண்டிப்பா பொறாம படவே கூடாது. ஒருவேளை நமக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சுன்னா ஆண்டவரே என்ன மன்னிக்க, எனக்குள்ள அந்த பொறாமை வருது. ஏன் அப்படின்னா தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சார் அப்படின்னா நம்ம என்னதான் பொறாமப்பட்டாலும் நம்ம என்னதான் இது பண்ணாலும் அதை தடுக்க நம்மளால முடியாது. அவங்களோட நம்ம யுத்தம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரோட யுத்தம் பண்ற மாதிரிதான். இதுக்கு நம்ம ஒரு சில உதாரணங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம வேதத்துல இருந்து இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம சவுல் தாவீது இவங்களை நம்ம எடுத்துக்கிட்டாலே பார்க்கலாம். சவுளையும் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சாரு, அதே மாதிரி தாவீதையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆனா வந்து அந்த மக்கள் அந்த இடத்துல பாடும்போது, சவுளுக்கு 1000 இவங்களுக்கு 10,000 இப்படி பாடும்போது வந்து உடனே தாவீதுக்கு வந்து உடனே சவுளுக்கு வந்து சவுல் ராஜா தான் ஒரு ஹையஸ்ட் ஒரு பொசிஷன்ல இருந்தவர் தான், ஆண்டவர் வந்து இஸ்ரவேலுக்கே முத ராஜா, அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு பெரிய மேன்மை. அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்காம தாவீது ஒரு சின்ன பையன், ஆக்சுவலி ஒரு ராஜாவா கூட ஒரு பொசிஷனே இல்லை, அவர் சவுளுக்கு இவன் கம்பேர் பண்ண ரொம்ப சின்ன பையன், அந்த ரேஞ்ச் கூட இருந்தாலும் இவன் மேல வந்து ஒரு பெரிய ஒரு பொறாமை பட்டனால அந்த ஸ்தானத்தையே வந்து குடி சிக்கிறதுல இழக்க வேண்டியதான ஒரு பெரிய ஒரு இதா மாறிடுச்சு. அதனால வந்து ஆண்டவர் ஆசீர்வதித்ததான ஒரு மனிதன் மேல நம்ம என்னைக்குமே பொறாமப்படவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண்டவரே
என்ன நீங்க ஆசீர்வதிங்க, எனக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதத்தை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதம் அதை தந்துட்டே போட்டோம், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதத்தை நீங்க தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி காயின் ஆபேல் அவங்க ரெடி எடுத்துக்கிட்டா போதும், காயின்க்கு உடனே ஒரு கோபம், ஆபேலோடைய காணிக்கை ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே காயின் ஒரே கோபம், உடனே வந்து கொலை செய்யற அளவுக்கு கூட அந்த பொறாமை வந்து கொண்டு போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தான் லைட்டா ஒரு பொறாம இருக்கும், அடுத்து ஒரு கோபம் வரும், அடுத்து ஒரு வெறி வரும், ஒரு மூர்க்கம் வரும், அடுத்து கொலைக்கே நம்மளை வந்து இந்த பொறாமை வந்து கொண்டு போய் விட்டுரும். அதனால வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தான் ஒரு மனிதன் மேலே நம்ம என்றைக்குமே பொறாமப்படக்கூடாது. இன்னொன்று யோசேப்பும் அவனுடைய சகோதரர்கள் இவங்களும் அதே மாதிரி தான். யோசேப்பு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது உடனே அவங்க சகோதரர்கள் பொறாமை வந்து இதே மாதிரி தான் ஒரு குழியில விட்டு அப்படியே வந்து எகிப்திட்ட ஒரு அடிமையாக வித்துருவாங்க. இந்த மாதிரிலாம் ஏன்னா இந்த ஒரு சின்ன ஒரு பொறாமை எந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் விடும் அப்படின்னு நம்ம நினைச்சே கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாவத்தை நம்மளை பண்ண வச்சிடும். அதனால வந்து நம்ம இந்த பொறாமை வந்து தேவன் ஆசீர்வதித்தவர்கள் மேலே வந்து நம்ம கண்டிப்பாக பொறாமப்படக்கூடாது. இது வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. தெய்வன் ஆசீர்வாதத்தை மனதின் மேல் நமக்கு வந்து பொறாமை வந்து வரக்கூடாது. ஏன்னா நம்ம பொறாமைப்பட்டாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது. அவங்கள ஆசீர்வதிக்க ஆண்டவர் மனசு வச்சுட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்க தான் போகிறார். அதனால நம்மளுடைய இருதயத்தை நம்ம மாற்றி ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி எனக்கு வந்து ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு. நான் ஒரு முறை ஒரு கனவு கண்டேன். அதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தெய்வ தூதர் இருக்காரு, ஒரு கியூ வந்து பெருசாக இருக்கு, நிறைய மனிதர்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த தெய்வ தூதர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வந்து தராரு. அதில் நானும் கொஞ்சம் பின்னாடி தான் நிற்கிறேன், நடுவில் ஏதோ ஒரு இடத்துல தான் நிற்கிறேன். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒரே தெய்வனை தான் ஆராய்க்கிறோம், ஏன் அவங்களுக்கும் ஆசீர்வாதம்னா நம்மளுடைய டேர்ன் இன்னும் வரல அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அவங்கள ஆசீர்வாதமாக தான் நிச்சயம் நம்ம ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்மளுடைய பகுதியில் ஏதாவது நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணுறோமோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும், அதையும் நம்ம பார்த்து சுத்திகரிக்கணும், எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய டேர்னுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஒரே சபைக்கு போகலாம், ஒரே ஆண்டவர் ஆராதிக்கலாம், ஆண்டவரே அவங்கள ஆசீர்வாதத்தை தெய்வன் இது என்னையும் ஆசீர்வாதிப்பீர் அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம விட்டணுமே தவிர அவங்களுக்காக பொறாமப்படுறது, அவங்க ஆசீர்வாதத்தை குறைங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஆண்டவர்கிட்ட வந்து செல்லுபடியாக ஆகாது. ஏன்னா அவங்கள ஆசீர்வதிக்கிறவர் நிச்சயமாக ஆசீர்வாதத்து கொண்டே தான் இருப்பார். அதுக்கடுத்து மூன்றாவது நம்ம ஒரு கேட்டகரி பார்க்க போகிறோம். இவங்க யார் அப்படின்னா இவங்க ஆண்டவரையும் ஏற்றிருக்க மாட்டாங்க, அதே சமயம் துன்மார்க்கிற மாதிரி பாவமும் செய்திருக்க மாட்டாங்க, ஆனால் நம்மளை விட வந்து நல்லா இருக்காங்க. ஒருவேளை ஹார்ட் ஒர்க்னாலேயே கூட நம்மளை விட நல்லா இருக்கலாம். இவங்கள பார்த்தும் ஒரு சில நேரம் நமக்கு வந்து பொறாமைகள் வந்து வந்துடலாம். ஆனால் இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தும் நம்ம வந்து பொறாமைப்பட தேவையில்லை. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உலகத்தில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி அவங்க மனிதர்களுக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னா நம்ம தான் அவங்கள விட விசேஷமானவர்கள். அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. நம்ம இந்த பூமிக்கு நம்ம இது பண்ணுறது நம்மளுடைய முழு நோக்கமே நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரோட நம்ம வாசம் பண்ணணும், நித்திய நித்திய காலமும் வாசம் பண்ணணும். இந்த மக்கள் எவ்வளோதான் செழிப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் பாவம் செய்யாமல் எவ்வளோ உத்தமமாக வாழ்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லை. அதனால் நம்ம அவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் வேணால் நம்மளை விட மேலே இருக்கலாமே தவிர ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அவங்க ரொம்ப வந்து கீழே இருப்பாங்க. அதனால் இவங்கள பார்த்து நம்ம வந்து பொறாமப்படவே தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு மூணு கேட்டகரி பார்த்தோம். துன்மார்க்கமே பொறாமப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரம் முடிவு வந்துடும், அவங்க அழிவுக்கு போயிடுவாங்க. ரெண்டாவது தெய்வன் ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் மேல் நம்ம பொறாமைப்படக்கூடாது. இது வந்து நம்மளை ஒரு கண்ட்ரோல் பண்ணும். ஆண்டவரே என்னையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுமே தவிர அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. மூன்றாவது ஒரு பாவமும் செய்யலை, அதே சமயம் இயேசுவையும் அவங்க ஆராதிக்கலை, ஆனால் அவங்க நல்லா நம்மளை விட நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களோட ஒரு விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பு, ஒரு நித்திய ஜீவன், ஒரு பரலோக நம்பிக்கை நமக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி பார்த்து நம்ம வந்து பொறாமைப்பட தேவையே இல்லை. இப்போ நம்ம இந்த மாதிரி மூணு விஷயங்கள் பார்த்தோம். கடைசியாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒருவேளை நமக்குள்ள ஒரு பொறாமை அதிகமாச்சு, நம்ம இன்னும் அந்த பாவத்துலேருந்து நம்ம வெளியே வரல அப்படின்னா நமக்கு வரப்போகிற பிரச்சனைகள் பற்றியும் ஆசீர்வாத குறைவுகள் பற்றியும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்னென்ன வந்து ஒரு ஆபத்துகள், என்னென்ன ஒரு ஆசீர்வாத குறைவு வரும் அப்படின்னா வந்து எலும்புருக்கி, பொறாமையோ வென்றால் நமக்கு வந்து ஒரு எலும்புருக்கி நம்மளுடைய சரீரத்தில் ஒரு பெரிய வேதனையை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதனாலேயே வந்து நம்ம கண்டிப்பாக பொறாமப்படக்கூடாது. இதை நீங்கள் நீதிமொழிகள் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொன்று ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை அப்படியே குறைச்சிரும். சந்தோஷமே பட முடியாத அளவுக்கு வந்து ஒரு சிரிப்பே நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு, ஏன்னா பார்க்குற எல்லாத்தையும் பார்த்து நம்ம பொறாமப்பட ஆரம்பித்தோன்னா வாழ்க்கையில் நம்மளால் சிரிக்கவே முடியாது. அதனால் வந்து அந்த பொறாமை வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை அப்படியே வந்து இது பண்ணிடும். அதுக்கடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாகவே இருந்தாலும் பொறாமை நமக்குள்ளே வந்துச்சுன்னா அது வந்து நம்முடைய கண்ணையே வந்து மூடிடும். எப்படி வந்து சவுல் வந்து ஒரு ராஜாவாகவே இருந்தாலும் அவருக்குள்ள பொறாமை வந்ததுக்கப்புறம் அவர் ராஜாவாக இருக்கிறதே அவர் மறந்துட்டார். அந்த அளவுக்கு நம்முடைய கண்களே வந்து அந்த பொறாமை வந்து மூடிவிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யோபு 5:2 இருக்கு. கோபம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து கடைசியில் கொலையில் முடிய பண்ணுமோ அதே மாதிரி பொறாமையும் கொலையில் வந்து முடிய பண்ணும்.
பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நமக்குள்ள பொறாமை இருந்துச்சு, நமக்கு புத்தியும் சரியா இல்ல அப்படின்னா அந்த பொறாமை ஒரு நாள் நம்மளை கொன்றுவிடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இதுதான் வந்து பொறாமை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்களை அறியாம ஒரு சில இந்த பொறாமை அப்படிங்கறதான ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து நம்ம மேற்கொள்ளணும். நாங்க இப்ப முன்னாடி சொன்னது மாதிரி வந்து இது வந்து உண்மையான ஆண்டவருடைய கிருபையினால நீங்க கண்டிப்பா மேற்கொள்ளுங்க. அனைவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.